உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அம்மா, ஏமா அழற? நான் அழல, தானாவே கண்ணீர் வருது. ஆமா, நீ பாஸ் ஆனதுல நாங்களே பாஸ் ஆன மாதிரி எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. டேய், என்னடா இதெல்லாம், உனக்கு செட் ஆகாது. இல்ல சக்தி, உன் வாழ்க்கையில இது மறக்க முடியாத ஒரு விஷயம். நீ நல்லா என்ஜாய் பண்ணு, நாங்களாம் தலை நிக்கிறோம். இது ஓன் டைம். டேய் கொன்னிடுவேன், நீங்க இல்லாம எனக்கு என்னடா வாழ்க்கை. வெற்றி, நீ இல்லனா நான் இந்த எக்ஸாம்க்கே போயிருக்க முடியாது. எவ்வளவு இடைஞ்சல், கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்து என்னை எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போய் விட்டது நீ தானே. நீ இல்லனா இந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்காது. என் கஷ்டத்துல கூட இருக்கிறத எப்பவுமே வெற்றிதான். ஏய் சரி சரி, கூளாரு, சந்தோஷமா இருக்கிற டைம் இது, ஜாலியாரு. அக்கா சரிக்கா, நான் அப்படியே கிளம்புறேன். டேய் மச்சான், எங்கடா போற நீ? வீட்டுக்கு போனதுமே ஸ்வீட் உங்க அம்மா வாயில ஊட்டி விட்டுரு, அப்புறமா மேட்டர சொல்லு. அப்ப மட்டும் என்ன மம்மி திட்ட மாட்டாங்களா என்ன? டேய் மச்சான், திட்டு வாங்குறது உன் தலையெடுத்துடா, அத யாராலயும் மாத்த முடியாது. சரி போ, வீட்டுக்கு போ. சரிம்மா, நான் வரேன். போயிட்டு வா. வரங்கா. பாய் அக்கா. பாய்டா. அம்மா எங்க போக போற? இருமா இதோ வர. அம்மா எங்க எங்க போறாங்க? போங்க போங்க, எங்க போறாங்கன்னு பாருங்க. எடுத்துக்கங்க. அம்மா வாங்க வாங்க வாங்க. என்னடா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்குடா? அம்மா முதல்ல எடுங்கம்மா. எதுக்குன்னு கேக்குறார்ல. இந்தாங்க டாடி, நீ எடுத்துக்கோ டாடி. டேய் என்னன்னு சொல்லாம ஸ்வீட்ட மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்க. பைய ஆசையா குடுக்குறான்ல, சாப்பிடுங்க. சொல்லுவான், சொல்றா. அதுமா மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், சத்யா அக்கா ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாங்க, அதான் ஸ்வீட் கொடுத்து விட்டாங்க. மம்மி என்னாச்சு? டேய் ச்சே, ஹரிவு கட்டவனே, லூசாடா நீ, என்ன பண்ணி வச்சிருக்க? டேய் சண்முகா, அறிவு இருக்காடா உனக்கு? அந்த வீட்டுல கொடுத்த சுவிட்டை இங்க வந்து கொடுக்கலாமாடா? இப்ப பாரு, உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா பாரு. ஸ்வீட்னா மம்மிக்கு ரொம்ப பிடிக்கும்னு மீனாட்சி அம்மா தான் கொடுத்து விட்டாங்க. அவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொன்னா அம்மா சாப்பிட மாட்டாங்க, அதான் எதுவும் சொல்லாம கொடுத்தேன். தப்பா மம்மி? யார் கொடுத்து யார் ஸ்வீட் சாப்பிடுறது? இந்த பார் எரிச்சல கலப்பாத, போ முதல்ல. அம்மா ஸ்வீட்ல என்னமா இருக்கு? என்னதான் முடிவு கட்டற? அம்மா ஸ்வீட் எடுத்துக்கோ. மாமா எதுக்குடா? சக்தி அக்கா ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க. ஏய் சுமாரா, நானே செம்ம கான்ல இருக்கேன். அக்கா வெளியில என்ன நடந்துட்டு இருக்கு? குடும்பத்தோட உட்காந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க. டேய் யாரா கொண்டாடினா? சரி அவ எப்படி பாஸ் ஆனா? நல்லா படிச்சா பாஸ் பண்றா. நிக்கிறானே, ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, எல்லாத்துலயும் 35 மார்க். ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு விரதம். மாமா நீங்க எடுத்துக்கோங்க. சக்திமா இங்க பாரு, நீ நிச்சயம் பாஸ் பண்ணிருவேன்னு எனக்கு தெரியும். ரங்கநாயகி,
நீ விரதத்தில் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸ்வீட் எடுத்துக்க. இந்த பாரு, நம்ம மருமக யாரும் செய்ய முடியாதது ஒன்று செஞ்சிருக்கா. சந்தோஷமா ஸ்வீட் எடுத்துக்க. அவளை வாழ்த்தினா என்னம்மா? நீ கொடு. இந்தங்க. வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் அண்ணா. சக்தி கல்யாணத்துக்கு அப்புறம் ஐஏஎஸ் பரீட்சை பாஸ் ஆயிருக்கானா, அதுக்கு உங்க பையன் வெற்றி தான் காரணம். அதை என்னைக்குமே நாங்க மறக்க மாட்டோம். அப்போ நாங்க கிளம்புறோம். சரிம்மா. வா சக்தி, போலாம். வாய் வெற்றி, குடு. வாங்க போயிட்டு வரோம். அம்மா, ஏமா, அவ எவ்வளவு சந்தோஷமா வந்து ஸ்வீட் கொடுத்தா தெரியுமா? டக்குன விரதம்ன்றீங்க. அவ பாஸ் பண்ணது எனக்கு பிடிக்கலடா. ஏமா இப்படி இருக்க நீ? வெற்றி, நான் எனக்காக இப்படி பேசல. வெற்றி, உனக்காக தான். எனக்காகவா? என்னது டேய், அவ கலெக்டர் ஆனதுல எனக்கு ஒண்ணும் இல்லடா. அவ கலெக்டர் மட்டும் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, உன் நிலம் என்ன? அதை நினைச்சாதான் வெற்றி எனக்கு யோசனையா இருக்க. ரங்கநாயகி, தேவையில்லாம அவனை ஏன் குழப்பிக்கிட்டு இருக்க? எனக்கு ஏன் புள்ளதாங்க முக்கியம்? நான் அவனை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். மத்தவங்களை பத்தி நான் எதுக்கு யோசிக்கணும்? எனக்கு அப்படி யோசிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அம்மா, இப்ப என்னதான் நீங்க சொல்ல வரீங்க? அவ கலெக்டர் ஆயிட்டானா, நான் டம்மி ஆயிடுவானா? எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லுங்கம்மா. புரிஞ்சுக்க வெற்றி. நீங்க பாரு, இப்ப அவ பெரிய பதவியில இருப்பா. இந்த ஊர் உலகம் உன்னை அப்படிதானே பாக்கும். அது என்ன வெற்றி, உனக்கு புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அந்த காலமா? அவ கலெக்டர் ஆகணும்னு அவ கூடவே இருந்து கடைசி வரைக்கும் அவளை கூட்டிட்டு போய் எக்ஸாம் ஹாலில் விட்டதே நான் தாம்மா. அவ கலெக்டர் ஆகணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? அவ சந்தோஷப்படுறதை விட பல மடங்கு நான் சந்தோஷப்படுவோமா? எனக்கு இது ரொம்ப பெருமையா இருக்குமா. இங்க பாருங்கம்மா, நீங்க வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. வெற்றி, நான் வரேம்மா. அப்ப வரேன்பா. வெற்றி, இங்க பாரு. வெற்றி, ரங்கநாயகி, கோயில் இதெல்லாம் தேவையா? என்னங்க நீங்க திரும்ப திரும்ப என்னைய குறை சொல்றீங்க? ஒரு அம்மாவா நான் என் பையனை பத்தி யோசிக்கிறேன். எங்க நான் ஊர்ல நடக்கிறத தாங்க சொல்றேன். அவ கலெக்டர் ஆனாலும் என் பையன் கிட்ட பணிவா ஒழுங்கா நடந்துகிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதை விட்டுட்டு என் பிள்ளைய அவ மட்டும் தட்டுற மாதிரி நடந்துகிட்டா, அப்புறம் கலெக்டர் இல்ல யாரா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுமா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.